கவுன்சிலர் உங்களுக்கு தெரியும் நான் மூன்றாம் தடவையாக மார்க்கம் மாநாடு சபையில் ஏழாம் வட்டாரத்திலே கவுன்சிலராக போட்டியிடுகிறேன் இரண்டு தடவைகளாக எங்களுடைய மக்கள் எனக்கு தந்து ஆணைக்கு நான் குறிப்பாக ஏழாம் வட்டார மக்களுக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் நான் முதற்கண்ணில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய இந்த 8 வருட காலத்தில் உங்களுக்கு நான் பல சேவைகளை செய்திருக்கின்றேன் உங்களுடைய மனச்சாட்சியாக நான் விளங்கியிருக்கின்றேன் குறிப்பாக தமிழருடைய மரபுரிமை நாளை வட அமெரிக்காவிலே நாங்கள் முதல் முறையாக பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தோம் இரண்டாவதாக நான் எனது இன்னும் ஒரு படி சென்று தமிழ் மக்களுடைய வேதனைகளையும் வலிகளையும் நாங்கள் நினைவு கொண்டு இனப்படுகொலையை நாங்கள் கண்டித்தோம் அதை விசாரணை செய்யுமாறு நாங்கள் மத்திய அரசை கேட்டும் நாங்கள் ஏகமனதான ஒரு தீர்மானத்தை மார்க்க மாநகர சபையிலே 2009 நிறைவேற்றியிருந்தோம் அடுத்ததாக எங்களுடைய முக்கியமான எல்லாருடைய மனங்களையும் தொட்டு சென்ற வன்னி மக்களுக்கும் மண்ணையும் மரியாதை செலுத்துகின்ற விதமாக நாங்கள் முதல் முறையாக வட அமெரிக்காவிலே தமிழ் மக்களுடைய முதல் பெயரான வன்னி வீதியை 72 மில்லியனிலே அமைக்கவிருக்கின்ற நூல் நிலையத்துக்கு பக்கத்தில் நாங்கள் அந்த வீதியை அமைப்பிற்கான திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தியிருந்தோம் இதற்கு மேலாக நாங்கள் பரந்த அளவிலே எங்களுடைய மார்க்க மாநகர சபையிலே 0% டாக்ஸ் இன்க்ரீஸ் ஒரு காலமே டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல 2009, 10, 11, 12 12, 13, 14 ஆண்டுகளிலே 1.5% மார்க்கத்தில் மாத்திரமல்ல ஜிடிஏயில் உள்ள ஆக குறைந்த வரியை கொண்டு அமல்படுத்துகின்ற ஒரு மாநகர சபையாக மார்க்க மாநகர சபை விளங்கியது இதற்கு விட நாங்கள் அண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் மார்க்கத்துக்கு கிழக்காக போகின்ற ஸ்டீல் அவென்யூ மார்க்கத்துக்கும் 9th லைனுக்கும் இடையில உள்ள அமைந்திருக்கின்ற 1.5 கிலோமீட்டர் உள்ள ஸ்டீல் அவென்யூவை விரித்து விரிவுபடுவதற்கான முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெற்றோம் அதனுடைய அந்த விளைவு அடுத்த வருடங்களிலே அதற்கான விரிவாக்கத்துக்கான முற்றுமுழுதான வேலை திட்டங்களையும் இரண்டு அரசுகளும் சேர்ந்து யோக் பிராந்திய அரசும் சிட்டி ஆஃப் டொரண்டோவும் சேர்ந்து அந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை நான் முன்னின்று செயற்படுத்தினேன் இதை விட இன்னும் பெருமை தருகின்ற குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் பெருமை தருகின்ற விடயமானதான் எங்களுடைய கம்யூனிட்டி சென்ட்ரல் லைப்ரரி 14th மிடில் ஃபீல்டிலே அமைக்கவிருக்கின்ற பாரிய சனசுவ நிலையம் அது இப்பொழுது முழு வேலை திட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அடுத்த வருடம் நான் தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் அதை திறப்பதற்கான முயற்சிகளை நான் முன்னெடுக்கின்றேன் அதற்காக உங்களுடைய மக்களுடைய ஆணை இப்படியான பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் தொடங்கி இருக்கின்ற இனிமேல் செய்யவிருக்கின்ற இன்னும் முன்னெடுக்கின்ற பாரிய வேலை திட்டங்களை முடிப்பதற்கும் மூன்றாம் தடவையாக எனக்கு இந்த ஆணை தேவை அதன் மூலமாகத்தான் நான் தொடங்கிய இந்த வேலை திட்டங்களை முடிக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைக்கும் இருப்பு என்று கேட்டு மீண்டும் நாங்கள் இந்த தேர்தலிலே உங்களுடைய பலத்த ஆணையோடு கனடாவிலே எங்களுடைய ஒரு இன்னொரு முகங்களை அந்த படிகளை நாங்கள் இன்னொரு படிக்கு உயர்த்துவோம் என்று கூறி சந்தர்ப்பத்தை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்